உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட ஆசிரியர் பணி நியமனங்கள் சரியான முறையில் நடக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன் மாணவர்களுக்கான கவிதை போட்டி இப்போ மாணவன் ஒரு கவிதை எழுதுகின்றார் எங்களை வகுப்பறையில் பேசாமல் இருக்கச் சொல்லிவிட்டு அவர்கள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்று விட்டார்கள் அப்படின்னு தான் பற்றி எங்களுக்கு தலையெழுத்தையும் மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் கற்றுக் கொடுத்துவிட்டு அவர்களுடைய தலையெழுத்து சரியாக இல்லை என்று ஆசிரியர்களை பற்றி மாணவன் எழுதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஆசிரியர்கள் போராட்டங்கள் நிறைய செய்து தங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக பல போராட்டங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மிக அழகாக சொல்வார்கள் ஒரு வகுப்பறை திறக்கின்ற போது ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்படுகிறது என்று ஆனால் இன்றைக்கு சிறைச்சாலைக்கே செல்லக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது இந்த பணி நியமனங்களில் என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கிறது வெயிட்டேஜ் முறை என்ற ஒரு புதிய முறை வைத்திருக்கிறார்களே இதனால் எந்த அளவிற்கு ஆசிரியர்கள் சங்கடப்படுகிறார்கள் பணி மூப்பு தான் பணி நியமனம் தர வேண்டும் சம்பள உயர்வு தர வேண்டும் என்று சொன்னார்களே அது சரியாக நடக்கிறதா ஆகவே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பல சமயங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராட்டங்களின் வாயிலாகவே தங்களுடைய ஊதிய உயர்வு ஆகட்டும் அல்லது ஒப்பந்த ஊதியமாகட்டும் எதுவாக இருந்தாலும் போராட்டங்களின் மூலமாகவே பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்போது சமீபத்தில் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வைத்து ஜாக்டா அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறது அதில் ஒன்று நடுவன் அரசு தரக்கூடிய அந்த சம்பளத்தை எங்களுக்கும் தர வேண்டும் என்பது இருக்கிறதாக உங்களுடைய பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன ஆசிரியர் பணி நியமனங்களில் என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறது அதை அரசு எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் அகில இந்திய ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் மற்றும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களை நாம் வருக வருகின்ற தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் திரு தாசையா அவர்கள் நம்பி வந்திருக்கின்றார் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு தியாகராஜன் அவர்கள் நம்பி இருக்கின்றார் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர் திரு முருக செல்வராசன் பங்கேற்கின்றார் நம்முடைய நேஷனுடைய சிறப்பம்சமே எப்போவுமே பாதிக்கப்பட்டவர்கள் இதோடு தொடர்புடையவர்கள் இதில் ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்தியவர்களை நாம் வழக்கமாக இருப்போம் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட திரு முத்துக்குமார் அவர்களும் நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்ன மாதிரியான முறைகேடுகள் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை நாம் பார்த்துவிட்டு விவாதத்தை தொடரலாம் ஆசிரியர் பணி நியமன அரசு ஆணை வந்தவுடன் அதற்காக காத்திருந்தவர்கள் தங்களின் முறையான கல்வித் தகுதி பதிவு மூப்பு அனுபவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பணி நியமன தேர்வுகளில் கலந்து கொண்டு ஏமாற்றமடைந்ததன் வழியாக இந்த நியமனங்கள் சரியாக நடைபெறவில்லையோ என்ற ஐயத்தை மக்களிடம் எழுப்பியிருக்கின்றன ஒரு வகையில் அப்படித்தான் நடந்தது என்றும் பெரும்பான்மையான ஆசிரிய பெருமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது போட்டித் தேர்வில் முதன்முறையாக தேர்வு எழுதுபவரின் புகைப்படம் விடைத்தாளில் இடம்பெற்றிருந்தது எழுதுவோரின் பெயர் பதிவு என்னும் இடம் பெற்றிருந்தது ஆனால் இது மட்டும் போதுமா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு புறக்கணிக்கப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் வந்தது திமுக ஆட்சியில் இருந்தபோது கல்வித்துறை மீது தனி கவனம் செலுத்தி வந்தது காலி பணியிடங்களை நிரப்புவதிலும் புதிய பள்ளிகளை திறப்பதிலும் தரமான நேர்மையான பணியிட நியமனங்களும் கிடைத்ததை ஆசிரியர் பெருமக்கள் நினைவுகூர்ந்து பார்க்கிறார்கள் என்று இது ஒரு கண் துடைப்பாக நடக்கும் என்று இன்றைய பணி நியமனத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பேசுவதையும் அவர்கள் நீதிமன்றத்தின் வழக்கு பதிவு செய்வதையும் பார்க்கின்ற போது இன்றைய அரசு ஒரு வெளிப்படை தன்மையில்லாத பணி நியமனமாகவே இதனை செயல்படுத்துவதாக தங்கள் அமைப்பின் கருத்தாக பதிவு செய்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள் அரசு வேலையை நம்பி தற்போது பணிபுரியும் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை பல ஆசிரியர்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆசிரியர்களுக்கான அரசு என்பது எது என்பதை மௌனமாக கவனித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் வாய்ப்பு வரும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த பணி நியமனத்தில் என்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்கிறது என்ன மாதிரியான முறைகேடுகள் இருக்கின்றத சொல்ல முடியுமா ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் முறைகேடுகள் குளறுபடிகள் என்பதை விட குளறுபடிகளில்தான் ஆசிரியர்கள் பணி நியமங்களே செய்யப்படுகின்றன என்பது தான் உண்மை மொத்தமும் குளறுபடிகள் அதாவது தலைவர் கலைஞரின் ஆட்சியிலே பதிவு மூப்பு தான் பணி நியமங்கள் நடைபெற்றன அதில் எந்த விதமான தேர்வுகளோ தகுதிகளோ எதுவுமே இல்லை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மிக தெளிவாக சரியாக பணி நியமனங்கள் கலைஞர் ஆட்சியிலே நடைபெற்றது ஆனால் இப்பொழுது தகுதி தேர்வு என்று வைத்து ஆசிரியர்களை தரக்குறைவுபடுத்தி கேவலப்படுத்தி அதிலே வந்து இடஒதுக்கீடு என்பதை தள்ளிவிட்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பணிகளில் முறைகேடுகளும் குளறுபடியும் ஏற்பட்டு இன்று பல ஆசிரியர்கள் ப பத்து ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் கூட பணி நியமனமே இல்லாத சூழ்நிலை இருக்கிறது கலைஞர் ஆட்சியிலெல்லாம் முறைப்படி நடந்தது நிறைய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது கிராமப்புற மக்கள் வந்து நிறைய இதில் வாய்ப்பு அதிகம் பெற்றாங்க இப்போ வந்துட்டு இந்த பரீட்சை வந்துட்டதுனால எக்ஸாம்னு வந்துட்டதுனால டெட்டு இந்த மாதிரி வந்துட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பரீட்சையில் தேவையானது அவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது வாய்ப்புகள் குறைக்குது அங்கே இருந்து நகர்ப்புற மக்கள் வந்து மேலோங்கி நின்னாலும் கிராமப்புறம் ரொம்ப பாதிக்குது முறையான பணி நியமனம் என்றால் அதற்கு வந்து சரியானது தலைவர் கலைஞர் ஆட்சி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பதிவு மூப்படைப்படையில் யார் யாருக்கு அந்தந்த இடஒதுக்கீடு முறையில் அவங்கவுங்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் கரெக்டாக சரியாக அமைந்தது தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் இப்போ வந்து ஏன் முறை இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம்னா அரசாங்கத்தாலே தகுதியான ஆசிரியர் அப்புடின்னு இரண்டு வருஷம் படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பட்டய சான்றும் ஆசிரியர் வேலைக்கு நீ தகுதியானவங்க அப்புடின்னு அனுப்பிச்சா உங்களையே அவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வச்சு அதில் தொண்ணூறு மார்க்கு ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த தொண்ணூறு மார்க்கு நிர்ணயம் பண்ண அனைவருக்கும் வேலை கொடுக்கலாம்ல கொடுக்காமல் அதில் வந்து கீழ்நிலை மார்க் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புன்னு வச்சு அவங்கள எடுத்து அது எதுக்கு இதெல்லாம் இந்த காரணங்கள்னால் அதில் குளறுபடிகள் நடத்துறதுக்கு தான் காரணம் அப்போ தகுதி தேர்வில் வந்து வெற்றி அடைகிறவங்களுமே வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியல இப்போ தொண்ணூறு மார்க் எடுக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்களா நூறு மார்க் எடுக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்களா நூற்றம்பது எடுக்கிறவங்க ஆசிரியராக நியமனம் செய்கிறாங்களா என்னன்னே தெரியல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதிராவிடர்களுக்கான இடஒதுக்கீடானது பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடானது முற்றிலுமாக புதைக்கப்பட்டு அதாவது இப்பொழுது அந்த ஆசிரியர்களுக்கு இது போன்ற தகுதி தேர்வு என்ற அடிப்படையிலே அந்த இடஒதுக்கீடு கிடைக்காத காரணத்தினால் இன்று பல்லாயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட சமுதாயமானது அந்த ஆசிரிய பணியிலே பணி இடத்திலே பணியிட பணிபுரிய முடியாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலை இந்த ஆட்சியிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ச பதிவு அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்போது ஆசிரியர்கள் அதாவது படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்த பதிவு செய்துவிட்டு இருந்த எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள் நாற்பது வயதானாலும் அல்லது ஐம்பது வயதானாலும் தனக்கு எப்படியாவது வேலை கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தகுதி தேர்வு வந்த பிறகு அவர்களெல்லாம் அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இல்லை நாங்கள் இப்பொழுது வரும்பொழுது ஒரு ஆட்டோவில் வந்தோம் அந்த ஆட்டோ டிரைவர் வரும்பொழுது நாங்கள் செய்தியை கேட்டுட்டு பேசினார் அந்த ஆட்டோ டிரைவர் எம்ஏபிஐடு முடிச்சிருக்காரு அவங்க அண்ணன் எம்ஏபிஐட் முடிச்சிருக்காரு அவங்க ஒய்ஃப் எம்ஏபிஐட் முடிச்சிருக்காங்க இங்கே வந்து நான் ரூம் எடுத்து விழுப்புரம் சேர்ந்த தம்பி அவர் எங்கள் டெட்டில் எங்களால் முயற்சி பண்ண முடியல அப்படின்னு அடிப்படையில் இந்த டெட்டு வந்ததுனால் நாங்கள் வந்து வேலைக்கு போக முடியல டெட்டில்னா கண்டிப்பாக எங்கள் குடும்ப நேரம் முன்னேறி இருக்கோம் அடிப்படையில் அவர் எங்கள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு செய்தி சொன்னார் ஆர்டி ஆக்டர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நிறைய அம்சங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்குது உள்கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு ஆசிரியர்கள் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் தொண்ணூற்றொம்போது சதவீத விஷயத்தை தூக்கி குப்பை கொடுத்து போட்டாங்க ஒரே ஒரு சதவீதம் அந்த டெட்டை எடுத்துட்டாங்க ஆசிரியர்கள் சொன்னது போல் டெட்டு வந்து நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவையில்லாது வாதத்திற்காக அந்த டெட்டை எடுத்துட்டாலும் கூட அதில் பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டுன்னு ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கு வினாத்தாள்கள் தயார் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவே முறைகேடு பாடத்திட்டத்திற்கு உட்பட்ட அதில் வினாத்தாள்கள் நானும் டிஆர்பியில் பாதிக்கப்பட்டவங்க தான் தொண்ணூத்தஞ்சில் தலைவர் போட்ட முதல் தொண்ணூற்றி ஆறில் நேம் பணி நியமனத்துக்கு வந்தேன் டெட்டுங்கிறது தேவையில்லை அப்படி டெட்டில் பாஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு வைக்கிறாங்க ஒரு மெயினில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதை லாக் பண்ணிடுறாங்க அதை எம் லிஸ்ட்டுங்கிறாங்க அந்த எம் லிஸ்ட்டு எம்பி லிஸ்ட்டாக மினிஸ்டர் லிஸ்ட்டாக மணி லிஸ்ட்டாங்கிறது தெரியல அதுபோல் லாக் பண்ணி உங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க டிஆர்பிங்கிறது அந்த டெட்டுங்கிறது டெட்டு ஆக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ஆசிரியர் நியமனத்துக்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டு காலம் பணி செய்கிறார் பாடத்திட்டம் வந்து அவ்வப்பொழுது மாறுது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்தாண்டுகளுக்கு பாடத்திட்டம் மாறுது அப்போ பாடத்திட்டம் மாறும்போது திரும்பவும் அந்த ஆசிரியருக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டுமா நியமனத்தின் போது மட்டும் நடத்தப்படுகின்ற தகுதி தேர்வு அந்த தேர்வை வச்சுக்கிட்டே அந்த திறமையை வச்சுக்கிட்டே அவர் முப்பது ஆண்டு காலம் பணி செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி அதாவது சிலபஸ் மாறும்போது பணியடை பயிற்சி ஆசிரியர்களை கொடுத்தால் மட்டும்தான் அந்தந்த பாடத்தை சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து கற்பிக்க முடியும் ஆனால் நியமனத்துக்கு மட்டும் ஒரு தகுதி தேர்வு நடத்துறது என்பது மக்களை முட்டாளாக்குகின்ற செயல் இது அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் நான் அரசியல் கூட்டங்களில் நிகழ்காலத்தை பார்க்கிறேன் ஆனால் வகுப்பறைகளில் மட்டும்தான் என்னால் எதிர்காலத்தை காண முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு ஆழமான கருத்து இன்றைக்கு புதிதாக எடுத்துக்கொண்டால் மூத்த சகோதரி பணி இல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கிறாள் இளைய சகோதரி படித்து முடித்தவுடன் வேலைக்கு வந்து விடுகிறார் இதான் இரண்டிற்கும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிற நடைமுறை எனவே மூத்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இளையவர்கள் பணிக்கு வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை டெட் தேர்வுனால நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் வெயிட்டேஜ்னால பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா இப்போ டெட் எக்ஸாம் வச்சு குவாலிஃபை ஆகி ஸ்டா டீச்சர்ஸ் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ நான் அவங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக அந்த டெட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிட்றாங்க அவங்க அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அந்த எக்ஸாம்ஸ் மார்க் பேஸ் பண்ணி செலக்ட் ஆயிட் ஸ்டாஃப்ஸ் வந்து செலக்ட் ஆ செலக்ட் பண்ணுறாங்க அந்த வெயிட்டேஜ் மூலமாக இப்போ அதனால குவாலிஃபை வர ஸ்டா டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜாக ஆக்சுவலாக தெரியறதில்லை ஸோ அவங்களால் அட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிவரி பண்ண முடியல கரெக்டாக அது வந்து எங்களுக்கு ரொம்ப நாங்கள் ரொம்ப சஃபராகிறோம் அந்த விஷயத்தில் சரி அதனால அந்த வேணும்னு இல்லை டெட் எக்ஸாம்னால வெறும் அவங்க குவாலிஃபிகேஷன் மட்டும் முதல்ல இல்லை குவாலிஃபிகேஷனுக்கும் கற்பித்தல்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு டீச்சர்ஸ்ன்றவங்க வந்து வெறும் வரக்கூடியதாக இருக்க முடியாமல் பிளஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைக்காலஜி தெரிஞ்சுருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களுக்கு என்று தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த மரபு உண்டு பதிவு மூப்பு அடிப்படையில் பய பணி வந்து நியமனம் செய்வது தான் தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் உண்டான நியதி தர்மம் தற்செய தற்சமய சூழலில் அந்த நியதி வந்து அநீதியாகவும் தர்மம் அதர்வமாகவும் போய்விட்டது இப்போ வந்து எப்பலேருந்து இந்த டெட்டு வேணும்னு சொல்கிறாங்கன்னாக்கா தேசிய கல்வி குழுமம் தான் குறைந்தபட்ச தகுதி வேணும்னு சொல்லி அதில் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த டெட்டை இதுலேயும் வந்து வெயிட்டேஜ் வந்து கொண்டு வரும்போது இந்த வெயிட்டேஜில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பில் பத்து மார்க் பதினஞ்சு மார்க்கும் அந்த ஆசிரியர் பயிற்சியில் இருபத்தஞ்சு மார்க்கும் சொல்லி வச்சுட்டு இது எப்படின்னா மீதி அறுபது மார்க் அவங்க டெட்டில் எழுதுனா போதும்னு சொல்கிறாங்க இப்போ இது எப்படின்னா நாங்கள் சிசி மெத்தடில் ஃபார்ட்டி மார்க்ஸ் போடுறோம் அது மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வெயிட்டேஜையும் ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அதே வந்து பட்டதாரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் நாற்பது மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படின்னாக்கா பதினஞ்சு மார்க்கு பத்து மார்க் வந்து ப்ளஸ் டூலையும் பிஎட் படித்தா ஒரு பதினஞ்சு மார்க்கு அவங்க வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அடுத்து அந்த நியமனத்தில் தடை ஏற்படுது நவீன டெக்னாலஜிஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இலைசக்திக்கிட்ட நிறையா இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது கல்வித்துறை கட்டாயமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மாற்றம் வேணாம் அதாவது சீனியர்களுக்கு உண்டான மாற்றத்தை வேணால் வந்து அரசு வந்து சர்வீஸ்க்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கொடுத்து மாற்றம் கொண்டாடலாம் ஆனால் இளைய தலைமுறை தேவை என்பதற்காக டெட்டு அவசியம் கொண்டாடலாங்க சா சொல்கிற மாதிரி பணியிடங்கள் க கருதி தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் பயிற்சியை கொடுத்துருக்கணும் கிராமந்தோறும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியை துவக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு வியாபார நோக்கம் நடந்த பயிற்சி பள்ளியை முடிச்சுட்டு நீ மூணு லட்சம் பேர் இருக்காங்க அவர்களும் இளைஞர்கள் தான் சா சொன்னப்பறம் அவர்களும் இளைஞர்கள் தான் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள் படித்து அத்தனை தேர்வுகளை எழுதி அத்தனை சைக்காலஜியிலேருந்து அத்தனை சப்ஜெக்டையும் தெளிவாக படித்து அரசாங்க தேர்வை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு பட்டயம் வாங்கின்னு வராங்க ஆனால் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கேள்வியில் தகுதி தேர்வு அதில் பாஸ் பண்ணிவிட்டால் வந்துடுமா அது எப்படி நீங்கள் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க் வாங்குகிறவங்களும் இருக்காங்க அதே ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வாங்குறவங்களும் இருக்காங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி மார்க் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கன்டென்ட் தெரிஞ்சவங்கன்னு கிடையாது ஒரு அது வந்து எப்படின்னாக்கா அவங்களோட மெமரி பவரை தான் அது சொல்லும் இப்போ ஒன் பிப்டி மார்க் வாங்கிட முடியும் எல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒருத்தரால் அதை மார்க் பண்ண முடியும்னாக்கா அவங்களால ஒன் பிப்டி மார்க் வாங்க முடியும் வரத்துக்கு ஒரு நாள் முன்னே ஃபுல்லாக அந்த புக்கை ஃபுல்லாக படித்தாங்கன்னா அவங்களால ஒன் பிப்டி மார்க் வாங்க முடியும் ஆனால் அதை அவங்களால டெலிவர் பண்ணவே முடியாது ஒன் பிப்டி மார்க் வாங்கினவங்களால் தகுதி பெற்றவங்கன்னு சொல்லவே முடியாது நம்மளால அது வந்து எப் ஒரு மார்க்குனால யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது டாக்டர் சுப்ராயன் அவர்கள் பிறந்த மண்ணில் நான் பிறந்த திருச்செங்கோட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அந்த மண்ணில் மூணு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் பணத்தையும் கட்டிட்டு இடத்தையும் கொடுத்துட்டுங்க ஹைஸ்கூலுக்காக உயர்நிலை பள்ளிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேங்க இன்று வரை அந்த பள்ளி தடை தான் விதிக்கிறார்களே தவிர இந்த ஆட்சியில் இன்று வரை அந்த பள்ளிக்கு உண்டான ஆவணங்களை ஏற்பாடு செய்து தள்ளவில்லை ஆசிரியர் என்றாலே அறப்பணி தான் நம்ம இது போன்ற பள்ளிகளை அரசு பள்ளிகளை உருவாக்கினால்தானே நமக்கு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு பெறுவோம் எல்லாம் செய்வோம் ஆகவே வந்து இந்த தகுதி தேர்வு இதெல்லாம் ரெண்டாம் கட்ட பட்சத்துக்கே போயிருதுங்க ஃபஸ்ட்டு வந்து பணியிடமே இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படுதுங்க வருடத்திற்கு பத்தாயிரம் பேர் பணி நிறைவு பெறுறாங்க இந்த அரசு வந்து அதை மறைச்சு ஒன் இஸ் டு ஃபார்ட்டி அப்படிங்கிற ரீதியில் அதை தடுக்கிற நோக்கத்தோட அந்த ப புதிதாக நியமனத்தை தடுக்கிற நோக்கத்தோடு அதை மறைச்சிட்டு வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டெட்டில் பாஸ் பண்ண ஆட்களையும் நம்ம போடாமல் கோர்ட்டில் கேஸ் இருக்குது போடாமல் இருக்கிறாங்க இதை அந்த கேஸை சரி பண்ணாலே நம்ம ஆசிரியர் நியமங்களை செ செய்யலாம் பணியிடம் வந்து காலியாக இல்லைங்க சார் இப்போது தமிழ்நாட்டில் வந்து டிப்ளாய்மெண்ட்டில் தான் போயிட்டு இருக்க டீச்சர்ஸ் வந்து வருஷ வருஷம் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா டிப்ளாய்மெண்ட்டுன்ற ஒரு பிரச்சனை ஸ்கூலில் வந்து மாணவர் சேர்க்கை வந்து குறைவாக இருக்கிறதுனால டீச்சர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு டிப்ளாய்மெண்ட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் தூக்கி தூக்கி போட்டுருக்காங்க இதில் வேற டெட்டு வேற வச்சாங்கன்னா அவங்க எங்கே வந்து வேலையில் வந்து புட் பண்ணுவாங்கன்னு தெரியாது காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்கிறது அது அன்பர் சொல்றது ரொம்ப தவறு ஆசிரியரே இல்லாத பணியிடங்கள் தமிழகத்தில் இருக்குது பள்ளிகள் தான் இருக்குது ஆசிரியரே இல்லாத பள்ளி ஒரு ஆசிரியர் வந்து ஐந்து வகுப்புகளையும் எட்டு வகுப்புகளையும் நடத்திட்டு இருக்க பள்ளிகள் இருக்குது அதை சரியானதபடியாக வந்து வெளிக்கொணர சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படியே சொன்னாலே ஏற்றுக்கொள்வதற்கு அரசுக்கு மனதில்லை முறையான ஆசிரியர் வந்து சப்ஜெக்ட் ஆசிரியர்கள் எல்லாமே பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க ஏன்னா வந்து பாஸ் பண்ணிக்கு பூரா டெட்டில் பாஸ் பண்ணி பூரா தமிழ் இங்கிலீஷு கணக்கு தான் பாஸ் பண்ணிருக்கிறாங்க இவங்கள வச்சிக்கிட்டு தான் மற்ற 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 சப்ஜெக்ட்லாம் பயன்படுத்துவாங்க மாணவர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாமல் தான் போகிறாங்க இந்த ஆசிரியர் பற்றாக்குறையிலான இருக்கிற ஆசிரியர்களும் ஒர்க்லோடு அதிகமாகிறதுனால ஒரு மன உளைச்சலோடு தான் பணியாற்றக்கூடிய நிலைமை இருக்குது அதே நிலைமை தான் மாணவர்களுக்கு இருக்குது